ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் பீட்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி கவிதை ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாம், அப்பா கவிதை தான். எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. வைரமுத்துவோட அம்மா கவிதை வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நானும் அவரோட ஒரு பெரிய ஃபேன் தான். ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் என் அப்பாவுக்காக எழுதியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். 1000 அர்த்தங்கள் வச்சு அம்மா கவிதை ஒன்று வைரமுத்து சொல்லிட்டாரு. உன் பெருமை சொல்ல என்னை விட்டால் யார் இருக்கா என் தகப்பா, காண்போரிடமெல்லாம் என் பாட்டு கூட்டி கூட்டி சொன்னாயே என் தாயியா என் தாயின்னு. சிரிக்கவோ சிநேகிக்கவோ தெரியாத தகப்பனை பற்றி சொல்ல எங்கள் நேரம்னு சொல்லாமல் போனேனோ. என் குலவிளக்கு பெற்றெடுத்த தலைவனே, பொக்கிஷ தலைமகனே, என்னை பெற்றெடுக்க எனக்காகவும் என் அன்னைக்காகவும் செத்து பிழைத்தவனே, அவளுக்கென்ன 10 மாத களைப்பு, உனக்கு தாயா ஆயுள் களைப்பு. என்னை அன்னை சுமந்தப்போ கருப்போ சிவப்போ நான் எண்ணிருப்ப, எப்படி இருந்தாலும் என்னை தங்கமே வைரமேன்னு தானே கொஞ்சியிருப்ப. உருவமே இல்லாத உசுரொன்னு உள்ள கிடக்கையில் என்னையா நினச்சிருப்ப. கத்த வைக்க போகிறாளோ கதற வைக்க போகிறாளோ, ஊர் கூட வெற்றி மாலை தான் சூட போகிறாளோ. இந்த கற்பனை கூட ஏதும் இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் வளர்த்த ஒன்றை நினச்சா தலை வணங்குவேன். என் அப்பன் போல ஆள் உண்டான மாறுதட்டி சொல்லுவேன். கதகதன்னு வெயிலில் வேர்வையோடு உழைச்சாலும் என்னை பார்த்தா களைப்போடி போகுமென்னு ஓடோடி வருவாயே. நீ வாங்கி வரும் தேன் முட்டாயும், நீ வாங்க மறந்த கடலை உருண்டையும் நினைவோரும் நின்று சொல்லும். நான் தான் உன் உலகம் என்ன. என் பிள்ளைக்கு நான் சமைக்கிறேன்னு நீ செய்யும் ஞாயிற்றுக்கிழமை குறும்பில் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திண்டாட்டம், உனக்கு எனக்கு மட்டும்தான் கொண்டாட்டம். திட்டிக்கிட்டே வாங்கி வந்தாலும் திகட்டாமல் வாங்கி வந்தாலும் எல்லாமே என் அப்பா உழைப்பு தான், எல்லாமே எனக்கு தான்னு சொல்லுவேன். என் பிள்ளை வந்த பின்ன தான் எல்லாம் வந்துச்சுன்னு நீ போட்ட தண்டோரா என்னை கொஞ்சம் உலுக்கி தான் போயிருச்சு. நள்ளிரவாகினும் உன் கழுத்து மேலே அமர வச்சு நீ சுற்றி காட்டிய அந்த உலகம் வேற எங்கே கிடைக்கும் யா. என் முகம் வாடினா என்னம்மா என்னம்மான்னு குழம்பி போகும் குழந்தை முகத்துக்கு என்னையா தர முடியும் என் புன்னகையை தவிர. சில நேரம் பல வழிகளை மறக்க உன் வார்த்தை தான் எனக்கு மருந்தாகி போகிருக்கு. ஒரு உளுந்த வடைக்கு 5 பங்குன்னு ஒன்றை பார்த்து தாயா தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கும் பயமில்லாமல் எதிர்த்து நில்லுன்னு நீ சொல்லி கொடுத்த வேதாந்தம் உன்னிடம் மட்டும் பலிக்காமல் போயிருச்சே. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மகன் வேறு மகள் வேறுண்டு. கொஞ்சம் அடம் பிடிச்சிருந்தா திருமண வாழ்க்கை நவந்தோடி இருக்கும், உன்னுடனான நாட்கள் நீண்டு இருக்கும். நீ மட்டும் வேணும்னா செஞ்சிருப்ப, அது உன் கடமைன்னு பாதி உசுரை என் கூடவே அனுப்பியிருப்ப. இன்னும் கொஞ்சம் கை தூக்கி விட்டிருந்தா உன் மகனுக்கு நான் குறைஞ்சவ இல்லைன்னு நான் நின்றுருப்பேன். என்னை தேடி உன்னை வரவிடாமல் தடுத்த சமூகத்துக்கு தெரியுமா இது உன் தாய் வீடுன்னு. பாசம் நேசம் தவிப்பு எல்லாம் வாய்ப்பேச்சா போயிருச்சு, காணல் நீராக மறைஞ்சிருச்சு. எத்தனை பிறவி எடுத்தாலும் உன் மகளாகும் வரம் தான் எனக்கு என் தகப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் எப்படி இருக்குது நம்ம கவிதை, எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டில் தான் இது என் அப்பாவுக்கு போய் சேரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.